நள்ளிரவில் சாமி தரிசனம். அதிகாலையில் விபத்தில் 6 பேர் பலி. மதுராந்தகம் அருகே கோர விபத்து. சம்பவ இடத்திலேயே 6 பேர் பலி. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த ஜானகிபுரம் பகுதியில் சென்னையை நோக்கி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் டாடா ஏசி வாகனம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த டாடா ஏசி வாகனத்தில் 15 மேற்பட்டோர் பயணம் செய்துள்ளனர். இந்த டாடா ஏசி வாகனமானது திடீரென ஜானகிபுரம் பகுதியில் முன்னே சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது மோதியுள்ளது. இதனால் டாடா ஏசி வாகனம் விபத்துக்குள்ளானது. தொடர்ந்து டாடா ஏசி வாகனத்திற்கு பின்னால் வந்து கொண்டிருந்த கனரக வாகனம் ஒன்று டாடா ஏசி மீது மோதியுள்ளது. இரண்டு வாகனங்களுக்கிடையே சிக்கி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் டாடா ஏசியில் பயணித்த ஓட்டுநர் உட்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மேலும் 5 பேர் படுகாயமடைந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்த 6 பேரின் உடலும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் உள்ள பிணவறையில் வைக்கப்பட்டுள்ளது. அதிகாலையில் இந்த விபத்து நடைபெற்றுள்ளது. காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கோவிலுக்கு சென்று டாடா ஏசியில் திரும்பிய பொழுது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது என தெரிய வந்துள்ளது. விபத்தில் பலியானவர்கள் சந்திரசேகர், தாமோதரன், சசிகுமார், சேகர், ஏழுமலை கோகுல். மேலும் காயமடைந்தவர்கள் ராமமூர்த்தி, சதீஷ்குமார், ரவி, சேகர், ஐயனார். இவர்கள் அனைவரும் சென்னை பல்லாவரம் பொழிச்சலூர் ஞானாம்பிகை திருப்பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து தொடர்ந்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து காவல்துறையினரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது சம்பந்தப்பட்ட டாடா ஏசியில் சென்றவர்கள் பல்லாவரம் பொழிச்சலூர் பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும், இவர்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு கார்த்திகை தீபத்திற்கு சென்று வரும் வழியில் இந்த கோர விபத்து நடைபெற்றதும் தெரிய வந்துள்ளது. இது குறித்து மேலும் விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.